ஜெகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சன்னீபம் லம்போதரம் விசாலாச்சம் வந்தேகம் விநாயகம் கஜானனம் புதகராதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுரம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் விநாயக பெருமானே ஐயா எல்லாரும் காப்பாத்தன விநாயகர் சதுர்த்தி வந்து முடிஞ்சிருச்சு காப்பாத்துமா அவ்வளவுதான் மாப்பிள்ள நாடக ஆடி காசை வாங்கிட்டு ஊர் போனா தான் நிச்சயம் எது நடக்கும் காப்பாத்தம் ஒருத்தன் ஐயாண்டிய பேசுவேன் 10 வயசுல அங்கே கிடப்பேன் பெரிய பெரிய ராஜபாட்டியர் மந்தையாது திண்டுக்கல் நாகலூர் மந்த தியாகி விஸ்வநாத தாஸ் வடகாடு கிருஷ்ணப்பா டிஆர் மகாலிங்க அம்மா மாரியப்பா இந்த மாப்பிள்ள அவங்க அப்ப தினகரேன் பெரிய ராஜபாட்டியார் மேடம் பூசாரி சொல்லுவாரு 90 வயசு அந்த அளவுக்கு ஏ காளியாத்தா குடியான பைய பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அர்ஜன விட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க இங்க பாரு முஸ்லீம் புள்ள துருக்க புள்ள உன்னையவே பாக்குது வெறுங்கையா விட்டுறாத வாரி கொடுனா வாரி கொடுத்த ஆத்தா 13 வயசு எம்ஜிஆர் மடியில் உட்கார வச்சா எம்ஜிஆர் மடியில் உட்கார வச்சு இளைய இசை முரசுன்னு பாராட்ட வச்சா அப்ப இங்க காட்டு காவக்காரர் சின்ன தேவர் தாய்மாமி இந்த மாயத்தேவர் அப்புறம் தேர்தல் நிக்கிற போது ஏடிஎம் ஆரம்பிச்சு எல்லாம் எம்ஜிஆர் கூட்டி போற முடி இடுப்பறக்க வச்சிருவேன் யாருப்பா அந்த பையனார் எம்ஜிஆர் செய்யாம என்ன விஷயம் உங்க மேல நல்லா பாடுவேன் எம்எல்ஏ போடுவானா எம்ஜிஆர் பாட சொல்லுனாரு பயம் ஒரு பக்கம் ஆசை ஒரு பக்கம் 13 வயசு என்ன தெரியும் அப்புறம் 5.5 காமிய நாடகாரன் பூரா 5.5 கத்துறேன் தோய்ந்து சிவந்தது காய்சிய தங்கம் ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் தினமும் ஈந்து சிவந்தது எங்கள் எம்ஜிஆரில் இருகிறோமே அவர் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் கலை மன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் 10,000 ரூபாய் 100 ரூபாய் கத்த எடுத்தாரு 10,000 வாங்கிப்பான்னாரு நீ 10 லட்சம் வேணா சின்னையா சும்மா வாங்கி வெம்பினாரு இல்ல வேணா சின்னையான்னு பக்கத்துல இருந்த பூரா வாங்கி வாங்கினாங்க காசை பங்கு போடத்தேன் தம்பி எது கொடுத்தா வேணாங்க போடாதான் யாருக்கு இல்லையும் காதை விட்டாங்க காசு வேணா சின்னையான்னு வேற என்ன உனக்கு வேணும்னா இப்படி இருந்தா எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிஎம் பதவி கேட்டிருப்பேன் உலகம் தெரியாத வயசு ரெண்டு கையெல்லாம் காலை திட்டு கும்பிடுன்னு சின்னையான்னு வார பக்கத்துல என்ன போய் காலை பிடிக்க போனா எட்டி கையை பிடிச்சாரு புடி இரும்பு புடி அதை அனுபவிச்சு வேணாம் மடியில உட்கார கட்டி புடிச்சுக்கிட்டு டேய் நீ இளைய இசை முரசன் உடனே நல்லா நான் பாத்துக்கிறேன் நான் கூப்பிட்டோம்னா வர்றோம்னாரு பலமுறை கூப்பிட்டு விட்டாரு கப்பேன் காமராஜ் நண்பன் ரெண்டு பேரும் சுதந்திர போராட்ட ஜெயில உன்னாரு நம்ம தியாகி கப்பேன் அவர் கூப்பிடுறாருன்னு இவரை கூப்பிட்டு வந்துட்டியா அட போப்பு அப்படின்றாரு கப்பேன் எம்ஜிஆர் எடப்பாடி குறித்து வாங்கியாச்சு கே பி சுந்தராம்பால இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாரையும் பார்த்தாச்சு பேசியாச்சு சந்தோஷமா இருந்தாச்சு எல்லா நாடகமும் தெரியக்கூடிய வாய்ப்பு கொடுத்தா தாத்தா பிள்ளாரி அம்மா இன்னைக்கு நாடக உலகத்துல எல்லா நாடகமும் தெரிஞ்சவங்க யாரா ராஜா முகமது அந்த பெருமையை கொடுத்தாங்க நாத்தால நம்பின காரணத்துக்கு அவ கொடுத்தா கொடுத்தா கடைக்கு போமாப்ல இங்க 5.5 சங்கீத பாட்டு பாடுவோமா வேணா விடிஞ்சு போயிடும் அந்த காலம் 12 மணிக்கு முருகன் வந்த காலம் பழக்காட்டுல போனா 12 மணிக்கு வரணும்ன்றாங்க இன்னைக்கு 4 மணி ஆயிடுச்சு 5.5 வரணிப்போம் ஒரே வர ஆழியிலே பிறவாத அலை மகளோ ஏலிசையை பயிலாத கலைமகளோ ஊழினடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் என்றெடுத்து என் கண்மணி புதுக்கோட்டை அனிதாவோ அழகு தெய்வம் அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் இல்லமில்லு அடியெடுத்து வைத்ததோ நான் கவிதை சொல்ல சொல்லு அடியெடுத்து கொடுத்ததோ தெய்வம் அடி எடுத்து வைத்ததோ
அப்படியா நமக்கு நீ உருவாடி தான் வாச்சிச்சு மாப்பிள்ளை சந்திப்போமா.